श्रीकान्तद्रुहिणोपमन्युतपनस्कन्देन्द्रनन्द्यातयः प्राचीनो गुरवोऽपि यस्य करुणालेशाद्गतागौरवं तं सर्वादिगुरुं मनोज्ञवपुषं मन्दस्मितालङ्कृतं चिन्मुद्राङ्गिदमुद्रपाणिनलिनं चित्ते शिवं कुर्महे नमसरसे நமசரசஸ் பதையே நமசீனாம் புரோகாணம் சக்ஷுஷே நமோ திவே நம பிருவெ நம சங்கரா தொலைக்காட்சி நேரலுக்கு நமஸ்காரம் லலிதா லலிதாசகசிரநாமம் சிந்தித்து கொண்டிருக்கிறோம் அறுபத்தி இரண்டாவது நாமாவளி காமாட்சி கதம்பவனவாசினி சாகர மத்தியஸ்தா காமாட்சி காமதாயினி இந்த நாமாவளி எப்படி வியாக்கியான சொல்றது அதாவது வெறும் சொல் பொருள் இதுக்கெல்லாம் அப்பாற்பட்டு நிற்கக்கூடிய ஒரு பண்பு காமாட்சின்னு சொன்ன உடனே நமக்கு எல்லோரும் ஞாபகம் வருது காஞ்சி தான் கா அப்படின்னா சரஸ்வதினு சொல்கிறார் கானை யார் அப்படின்னு பெண்களில் யாரோ அப்படின்னு பெண்களை குறிக்கக்கூடிய சொல் அது சரஸ்வதினு அர்த்தம் மான லக்ஷ்மியை குறிக்கும் அக்ஷி அப்படின்னா கண்ணை குறிக்கும் அதாவது அம்பாளுடைய கண்ணு ஸ்தனம் இது ரெண்டுமே ரொம்ப விசேஷம் என்ன அப்படின்னா ஒரு கண்ணால் அம்பாள் ஞானத்தை கொடுக்குறா இன்னொரு கண்ணால் அம்பாள் உலகியல் சௌக்கியம் அனைத்தையும் கொடுக்குறா பினாமிப்பட்டது இதை ரொம்ப தெளிவாக சொல்லுவார் தனம் தரும் கல்வி தரும் ஒரு நாளும் தளர்வரியா மனம் தரும் அப்படின்னு எல்லாத்தையும் சொல்லிவிட்டு நல்லெண்ணெய் எல்லாம் தரும்னு சொல்லுவார் அதுக்கப்புறம் ஒரு வார்த்தை சொல்லுவார் அன்பர் என்பவர்க்கே கணம் தரும்னு சொல்லுவார் அதுதான் இந்த காங்கிற கண் ரெண்டு கண் அபிராமி கடை கண்களேன்னு சொல்லுவார் கடை கண்ணே இல்லை கடை கண்களே ரெண்டு பக்கமும் காமியம் மோக்ஷம் ரெண்டுத்தையுமே தர வல்ல விஷயம் அம்பாளுக்கு வந்து கண்ணு தான் ரொம்ப விசேஷம் அதே மாதிரி அம்பாளுடைய வலது ஸ்தனமானது உலகியல் சௌக்கியமான ஆரோக்கியம் அந்த மாதிரி விஷயங்களில் தரக்கூடியது இடதுஸ்தனத்துலேருந்து வரக்கூடிய பால் ஞான குடித்தது மாதிரி பரம ஞானத்தை சிவஞானத்தை வழங்கக்கூடியது இப்போ இதில் ஒரு பெரிய விஷயம் என்னென்னா உலகியில் எல்லாரும் போய் நம்ம எல்லோரும் போய் அம்பாள் கண் முன்னாடி நிற்கிறோம் பார்த்தா போகிறோம் ஒரு நொடி அப்படி பார்த்துட்டா சமஸ்தௌக்கியமும் நமக்கு வந்துடும் அப்படி நிற்கிறவா எல்லாருமே இப்போ நீங்கள் என்ன பார்த்துட்டுருக்கேள் நான் உங்களை பார்த்துட்டுருக்கேன் இப்போ என்ன விஷயம்னா என்னுடைய காட்சியானது உங்கள் கண்களிலே பதிகிறது அப்போ முன்னாடி உள்ளவாக வந்து அந்த கண்ணில் தெரியும் அப்படி தானே அந்த மாதிரி அனைத்து ஆசைகளுடனும் பார்த்து கொண்டிருக்கிறவர்களுடைய அனைத்து ஆசைகளையும் நிறைவேற்றுகிறவர் அதான் காமாட்சியினா அம்பாளுக்கு காமங்கிறதே இல்லை நிஷ்காமியா ஆனால் யாரார் எந்த ஆசைப்பட்டு அதை கேட்கிறார்களோ அதை அத்தனையும் வழங்கி மகிழ்பவள் அதுவும் எப்படின்னா அவ அதை வந்து மற்றவால மாதிரி ஒரு முயற்சி பண்ணி அனுகிரகம் பண்ணணும் இல்லை அவர் கண்ணே சமஸ்தத்தையும் பண்ணிவிடும் அதனால் காமாட்சிங்கிற நாமாவளி அம்பாலுடைய அங்கம் ஒவ்வொரு அங்கமும் விழுந்த இடம் அப்படின்னு சொல்கிறார் சக்தி பீடம்னு சொல்கிறாரு அந்த சக்தி பீடத்தில் இடைப்பகுதி விழுந்த இடத்த தான் காஞ்சிபுரம் அப்படின்னு சொல்கிறேன் அந்த சக்தி பீடத்தில் எழுந்தருளி இருக்கக்கூடிய சக்திக்கு காமாட்சியின் பேர் அப்படி எடுத்துங்கோங்க ஒவ்வொரு பீடத்தில் ஒவ்வொரு உறுப்பு அம்பாளுடைய உறுப்பு விழுந்ததாக சாஸ்திரம் சொல்கிறது அந்த வகையில் பார்த்தா காரியம் இந்த உலகத்தை படைக்கிறதுக்கு பிரம்மா தபஸ் பண்ணி வர வாங்கின இடம் காஞ்சிபுரம் படைக்கிறவனே சாதாரண ஆள் இல்லை அவனே உலகத்தை படைக்கிறவன் அந்த அனுகிரகம் அவன் யார்கிட்டையும் வாங்கிட்டானோ அம்பாட்டையும் வாங்கிட்டானான் அதனால் இந்த கோயிலில் பிரார்த்தனை பண்ணுறது அப்படிங்கிறது காமியம் மோக்ஷம் ஞானம் இது எல்லாவற்றையும் வழங்கி மிகச்சிறந்த அதாவது நம்ம என்ன நினைக்கிறோமோ அது அத்தனையும் தரக்கூடியது என்றாலும் சிறப்பு என்ன அப்படின்னா பிரம்மா பூஜை பண்ணுறதுனால யார் பூஜை பண்ணுறாளோ அவளுக்கு தகுந்த அந்த சுவாமியினுடைய தோற்றம் அமையும் கருமேனி கழிக்க வந்த திருமேனின்னு சொல்லுவோம் சைவ சித்தாந்தம் யார் வந்து சுவாமியை அம்பாளை தியானம் பண்ணுறாளோ என்ன மாதிரி வழிபாடு பண்ணுறாளோ அவளுக்கு அந்த வகையில் தோன்றுவா சில பேர் உயிர் வதையெல்லாம் பண்ணி பலி கொடுக்குறா அந்த ஆடு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் அப்போ ரௌத்ரமாக இருக்கா அம்பாள் அதே சமயத்தில் புளிஞ்சாதம் தயிர் ஜாதம் சக்கர பொங்கல் அது மாதிரியும் போட்டு நைவத்தியம் பண்ணுறா சாந்தமாக இருக்காள் அவளே கையில் அப்படியே தலை முண்டத்தை வெட்டி கையில் தூக்கிட்டு இருக்க மாதிரி இருக்குது விக்கிரகம் பரமசாந்தமாக அப்படியே புன்சிரிப்போடு இருக்க மாதிரி இருக்குது இப்போ யார் வணங்குகிறார்களோ அவர்களுக்கு தக்கவாறு உமையம்மை தான் விரும்பிய வடிவை எடுக்கத்தக்கவள் ஒன்றாய் அரும்பி பலவாய் விரும்பி லோகத்தில் எல்லா பொருளுமாவும் அவர் இருப்பார் அப்படி இருக்கும்போது ஒரு பிரம்மா பூஜை பண்ணியிருக்கார் அந்த ஸ்தலத்தில் அப்படின்னா என்ன சிறப்பு அப்படின்னா படைப்பு நிறையா பேருக்கு குழந்தையின்மை அப்படின்னு ஒரு பெரிய பிரச்சனையை சொல்கிறாள் அதுவும் திருமணமானால் அந்த பெண்களுக்கு ரொம்ப ஒரு ரொம்ப ஒரு ஒரு வருஷத்துக்கெல்லாம் எல்லோரும் கேள்வி கேட்க ஆரம்பிச்சிருவாள் என்னாச்சு என்ன விசேஷம் ஏதாவது உண்டா அப்படிங்கிற மாதிரி கெண்டே இருப்பாள் அது வந்து அந்த பெண்ணுக்கும் கஷ்டமாக இருக்கும் அதுவும் சில இடங்களில் அது ஒரு வருஷம் தாண்ட தாண்டால் குறையாக போகும் கோபமாக வரும் பல பிரச்சனைகளை உருவாக்கும் குழந்தை பேர் பிரச்சனை இன்றைக்கி நேர்த்திக்கல ராமாயணங்களில் கூட சில மன்னர் வரலாற்றில் கூட இந்த குழந்தை பேரை பற்றி ஒரு பெரிய விஷயமாக சொல்லியிருக்கா அப்போ ஒரு அதோடு மாத்திரமில்ல ஒரு நற்குழந்தை பேர் அப்படிங்கிறது எல்லாவற்றையும் விட சிறப்பானது இந்த குழந்தை நம்ம குளத்தில் தோன்றி ஒரு எல்லாருக்கும் நன்மை பண்ணக்கூடிய ஒரு உத்தமமான போற்றக்கூடிய தன்மகனை சான்றோன் என கேட்ட என்ன சொன்னோம் போற்றக்கூடிய அந்த பண்புடைய குழந்தை பிறப்பது என்பது மிக ஒரு மகிழ்ச்சிக்குரிய ஒன்று அது கிடைக்காதது வருத்தத்திற்குரிய ஒன்று அதான் நன்மக்கள் பேருன்னு சொல்கிறோம் அப்படிப்பட்ட இந்த குழந்தை பேரை வழங்கக்கூடியது இந்த நாமாவளி இந்த நாமாவளியை நம்ம தொடர்ந்து ஜபம் பண்ணி காமாட்சியாக தியானம் பண்ணணும் காஞ்சியில் எப்படி எம்பாள் இருக்காளோ அதே மாதிரி மனசில் தியானம் பண்ணிக்கணும் அப்படி தியானம் பண்ணி இதே நாமாவளியை தொடர்ந்து சொல்லின்றே இருந்தால் கண்டிப்பான முறையில் எல்லும் சந்தேகம் இல்லாமல் நன்மக்கட் பேரு ரொம்ப ஆரோக்கியமான அதே சமயத்தில் ஒழுக்கத்திலே ஆச்சாரம் மிகுந்த பிற்காலத்திலே மிக நல்லபடியாக வளரக்கூடிய போற்றக்கூடிய ஒரு குழந்தையை பெற்று பெற்றுக்கொள்ளுகிற ஒரு பண்பை மகளிருக்கு வழங்கக்கூடிய அற்புதமான நாமாவளி இந்த நாமாவளியில் இன்னொரு ரகசியம் என்ன அப்படின்னா இந்த காமாட்சி சமகந்தமாக இருக்கான்னு சொல்கிறேன் இது ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு சாஸ்திரம் காமாட்சியை பற்றி நூறு கருத்து இருக்குது சிவபெருமானை பற்றி ஆயிரம் கருத்து இருக்குது அதில் காமாட்சி அப்படின்னு சொன்னால் சமகந்தமாக இருக்கிறவ சிவனோடு ஒன்றி சமமாக இருக்கக்கூடியவ ஆண் பாதி பெண் பாதிங்கிற மாதிரி அந்த சமகந்தமாக இருக்கிற காமாட்சி அப்படிங்கிறவளுக்கு என்ன சிறப்பு இருக்குது சிவபெருமானோடு ஒத்த தன்மையுடையவளாய் சமமாக இருக்கக்கூடிய பண்பிலே இருக்கிற பொழுது முழுவதும் 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 ஞானத்தை தருகிற பாங்கு மோட்சத்தையும் அவளே கொடுக்குறாள் இரண்டு பயன் ஒரு சேர கிடைக்கிற பண்பு அதுவும் நன்மக்கட் பேர் இந்த ஒரு நாமாவளியே நம்ம சொன்னால் மூன்று எழுத்து மூன்று எழுத்தில் மூன்று சுவாமி அனுகிரகமுடைய சரஸ்வதி லக்ஷ்மி பார்வதி மூணு பேருமே ஒன்றாக இணைந்து அனுகிரகம் பண்ணுற ஒரு அற்புதமான ஒரு மகா மந்திரம் இந்த காமாட்சி அதை சொல்லி நன்மக்கள் பேருக்காக பிரார்த்தனை செய்து பயன்பெற பிரார்த்திக்கிறோம் அயம் தர்மஹா உத்தரோத்தராபிவிருத்தி ரஸ்தூ